திருச்சிற்றம்பலம் சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியொடு வானால தருவரும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போர் மல்லோம் மாதேவர்க்கேகாந்தரெல்லாராகில் அங்கமெலாம் குறைந்தழகு தொழுநோய்வராய் ஆவுரித்து தின்றுழலும் புலையரேனும் கங்கைவார் சடைக்கரந்தார்கண்பராகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே. திருச்சிற்றம்பலம். அன்பே உருவான திருப்பரம்பொருளின் பாதம் பணிந்து அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய அனைவருக்கும் இனிய காலை பொழுது வணக்கங்கள். இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான பொழுதாக நாளாக அமையட்டும் என அன்பே உருவான பரம்பொருளின் பாதம் பணிந்து பிரார்த்தனை செய்து முதலிலே வாழ்த்தி மகிழ்கின்றோம். தொடர்ந்து இன்றைய தினத்தை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். இன்று மங்களகரமான சோபகிருது வருஷம் வைகாசி மாதம் 3ஆம் நாள். ஆங்கிலத்திற்கு 2023ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் திகதி சுபகரமான புதன் கிழமை. தொடர்ந்து இன்றைய தினத்தில் திதி நட்சத்திரம் என்பவற்றினுடைய வியாபகத்தன்மையை பார்க்கலாம். இன்று அதிகாலை 12:17 வரையும் துவாதசி திதியும் இன்று அதிகாலை 8:14 வரை ரேவதி நட்சத்திரமும் அதனைத் தொடர்ந்து அஸ்வினி நட்சத்திரமும் ஆரம்பம் ஆகின்றது. இன்றைய தினத்திலே நல்ல நேரம் என நாம் பார்த்தால் காலையிலே 9:32 தொடக்கம் 10:28 வரை காணப்படுகின்றது. மாலை பொழுதிலே 4:30 தொடக்கம் 5:30 வரை காணப்படுகின்றது. தொடர்ந்து இன்றைய தினத்தில் ராகு காலமானது 12:00 தொடக்கம் 1:30 வரை இருப்பதுடன் யமகண்டமானது 7:30 தொடக்கம் 9:00 வரை காணப்படுகின்றது. தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்கும் உரிய பலன்களின் சுருக்கத்தினை பார்க்கலாம். முதலாவதாக மேஷராசி. மேஷராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் நிதானமாக இருந்து பலவிதமான புதிய முயற்சிகளை ஆரம்பிப்பதற்கு சிந்தித்து செயல்படுத்துவீர்கள். இன்று உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக அமைந்திருக்கின்றது. தொடர்ந்து இன்றைய தினத்தில் நீங்கள் விநாயக வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து ரிஷபராசி. ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு கீர்த்தி புகழ் பாராட்டு என்பன கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இன்றைய தினத்திலே நீங்கள் இறை பிரார்த்தனையாக சிவ வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் பலவிதமான சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியொரு சூழல் ஏற்படும். நிதானமாக இருந்து சிந்தித்து செயல்படுவீர்கள் ஒவ்வொரு விடயத்திலும். இன்றைய தினம் நீங்கள் இறை பிரார்த்தனையாக மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் வழிபாடு செய்வது மேலும் உங்களுக்கு சிறப்பினை தரும். தொடர்ந்து கடகராசி. கடகராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் நிதானமாக சிந்தித்து பலவித புதிய முயற்சிகளை செய்வீர்கள். இன்றைய தினத்திலே நீங்கள் இறை வழிபாடாக சிவ வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து சிம்மராசி. சிம்மராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு விருத்திகரமான நாளாகும். எந்த விடயத்தை எடுத்தாலும் அது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை தருவதாகவே அமையும். இன்று நீங்கள் இறை பிரார்த்தனையாக சிவ வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு உயர்வு மிக்க சிறப்பு வாய்ந்த தினமாகும். நிதானமாகவும் அமைதியாகவும் நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியமாகும். இன்றைய தினத்தில் நீங்கள் இறை பிரார்த்தனையாக உங்கள் குலதெய்வ வழிபாட்டினை செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து துளாராசி. துளாராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளாக அமையும். இன்றைய தினம் நீங்கள் மனதிலே நினைத்த விடயங்கள் அத்தனையும் ஈடேறும்
நடைபெறும். இன்றைய தினத்தில் நீங்கள் இறை பிரார்த்தனையாக சிவ வழிபாடு செய்வது சால சிறந்தது. தொடர்ந்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் பெருமையும் கீர்த்தியும் மிக்க ஒரு தினமாக காணப்படுகின்றது. நீங்கள் நினைத்த விடயங்கள் ஈடேறுகின்ற நடைபெறுகின்ற நாளாகவும் அமைந்திருக்கின்றது. இன்றைய தினம் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சால சிறந்தது. தொடர்ந்து இன்றைய தினத்திலே தனுர்ராசி. தனுர்ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு பாராட்டு கீர்த்தி என்பன கிடைக்கின்ற நாளாகும். கல்வி செயற்பாட்டாளர்களுக்கும் சிறந்த ஒரு நாளாக அமைந்திருக்கின்றது. இன்றைய தினம் நீங்கள் இறை வழிபாடாக சிவ வழிபாடு செய்வது சால சிறந்தது. மகர ராசி. மகர ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு பொறுமை கீர்த்தி என்பன அவசியம் தேவை. இன்று உங்களுக்கு முருகப்பெருமான் வழிபாடு செய்வது மேலும் சிறந்த பலனை தரும். தொடர்ந்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறந்ததாக காணப்படும். நீங்கள் ஆரம்பிக்கின்ற அனைத்து விடயங்களும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தினை பார்த்தே செய்ய வேண்டும். மேலும் நீங்களும் இன்றைய தினம் உங்கள் உடல் ஆரோக்கியத்திலே அதிக கவனம் செலுத்துதல் வேண்டும். தொடர்ந்து இன்றைய தினத்திலே மீன ராசி. மீன ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் நிதானமாக செயல்படுதல் வேண்டும். மேலும் இன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டினை செய்வது சால சிறந்தது. இதுவரை உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்கு உரிய பலன்களின் சுருக்கத்தினை பார்த்தோம். தொடர்ந்து இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கான தினமாக, மகிழ்ச்சி நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையட்டும் என அன்பே உருவான பரம்பொருளின் பாதம் பணிந்து பிரார்த்தனை செய்து நிறைவாக வாழ்த்தி மகிழ்கின்றோம். நன்றி, வணக்கம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.